அத்தனை குஸ்பம் ஃபயர் பயங்கரமாக இந்த படம் சூப்பராக இருந்ததுண்ணா. செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ தான், சரிங்களா? செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. பிரபாஸ் ஆமாம், மகாபாரதம் தான் எனக்கே புரியாது. நான் ஒன்று சொல்லிட்டா ஓப்பனா, பிரபாஸோட கேரக்டர் வந்து நருட்டோ. அந்த சேனல் ஜிக்ஸன் போட்டு நாலு பேர் ஒரு நாள் பிரபாஸ் வருவாங்க, நல்லா இருந்தது படம். செகண்ட் ஹாஃப் தான் படம் சூப்பராக இருந்தது. அதே தான் மகாபாரதம் வச்சு தான் எடுத்துருக்கிறாங்க. நீர் காற்று ஆகாயம்னு சொல்லிட்டு நீர் அப்புறமா காற்று நெருப்பு மட்டும் காமிச்சிட்டாங்க. இன்னும் சில இதெல்லாம் காமி போயிடும் இந்த செகண்ட் பார்ட். ஆமாண்ணா, செகண்ட் பார்ட் இருக்குதுண்ணா இன்னும். ஏன்னா இது ஃபுல்லாக முடிக்கல. ஏன்னா லாஸ்ட்டாக ஆண்டவர் சொல்லுவார் நானே வரேன் அப்படின்னும் போது பயங்கரமாக இருந்தது. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் ஹைலைட் ஓப்பனாக சொல்கிறேன். என்ன தான் சொல்லியிருந்தாலும் சந்தோஷ் நாராயணன் சூப்பராக இருக்கிறாருண்ணா. பார்க்கலாம். நான் வந்து ஆண்டவர் கோசம் வந்து ஆண்டவர் ரெண்டு சீன் வராரு. அந்த ரெண்டு சீன் ரெண்டே சீன் தான் அது போதும். செகண்ட் ஹாஃப் தான் பாட்டுள்ள தான் அவர் ரூலாக சொல்லியிருக்காங்க. ரெண்டு சீன் அவர் அவர் கோசம் போதும். படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான ஸ்லோ, டெத் ஸ்லோ. அந்த கிளைமேக்ஸில் அந்த ப்ரீ இன்டர்வியூ சீன் ஒரு 30 நிமிஷம் அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. மிச்சம் எல்லாம் அப்படியே படுத்து தூக்கம் தான் வருது, போட்டு அறுத்து அறுத்து. அது சிஜி ஒர்க்கெலாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பிரபாஸை காட்டும் போது தான் கொத்த இவனை ஏன் தான் காட்டுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அவனை இன்ட்ரோட ஃபைட்டே ஒரு 20 நிமிஷம் ஒரு கிரிஞ்சு. ஒரு ஒரு ஃபைட்டு சீனுமே இந்த அரவர் வச்சுக்கிறானுங்க. எதுக்கு தான் வச்சுக்கிறானுங்கன்னே தெரில. 1-to-1 ஃபைட்டு கூட ஒரு அரவர் நடக்குது. அதான் சொல்கிறேன், மொத்தத்தில் அந்த ஃப்ரீ கிளைம் அந்த 30 நிமிஷம் கடைசியில் ஆண்டவர் காட்டுறாங்க, அது ஓகே அவ்வளோதான். அப்படிலாம் சொல்லிட முடியாது. அந்த 30 நிமிஷம் நான் கடைசி 30 நிமிஷம் தான் படம். அதுக்கு முன்னே எடுத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் தூங்கலாம் நீங்கள். 3 மணி நேரம் புள்ளி 10 நிமிஷம். ஐயோ, இவனை பேன் இண்டியா ஹீரோனுங்க ஏமாத்து, அதை மறந்துடணும். கிளைமேக்ஸ் தான் சொன்னேன். இல்லை இல்லை, பிரபாஸ் மைண்ட்லேருந்து பேன் இண்டியா ஹீரோன்றதை எடுத்துடணும். அந்த பாகுபலி லாட்ரி ஸ்டாரு ஓடிச்சு ஒரு படம், அதை வச்சு தாலி அறகுறான். ஓகே, இல்லைண்ணா ப்ரீவியஸ் படம் மாதிரி தான், எதிர்பார்த்த கலெக்ஷன்லாம் வராது. நான் நினச்ச இந்த படம் புக்கிங் அதுதான். ஓட்டிடுவாங்களே சார், செகண்ட் பார்ட் 2 வச்சு ஓட்டிடுவாங்க, லீட் பண்ணிடுவாங்க. கமலை கொண்டு வந்திருக்கானுங்க, கல்லா கட்டிடுவாங்க. படம் நல்லாயிருக்கு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதாவது கல்கி இந்த கதையை பற்றி தெரிஞ்சவங்க வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நல்லா தான் இருந்தது. எப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆ, கமல்ஹாசன் சார் சூப்பராக, அவர் என்ட்ரியே பயங்கரமாக இருந்தது, நல்லா இருக்கும். ஆமாம், இருக்கார். ஆமாம், மேக்கப் போட்டனால அவர் அடையாளம் கண்டுபிடிக்க, பட் அவர் தான் நல்லா இருந்தது, மாசாக இருந்தது. ஆ, மகாபாரதக்கும் சயின்டிஃபிக் ஹிஸ்டாரி எல்லாமே மிக்ஸ்டாக எடுத்திருக்காங்க. ஆமாம், தெரிஞ்சவங்க என்ன பார்த்தா ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து புரியல கொஞ்சம், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் புரியுது, பாதி கண்டினியூட்டி இருக்குது இன்னும். ஆ, சொல்லுங்கள். படம் ரோலிங் ஆகுது, சொல்லுங்கள் சார். படம் ஒரு டைம் பார்க்கலாம் சார். படத்தில் பெரிய என்ன ஒரு பெரிய அட்ராக்டிவ்னால் அந்த மகாபாரதத்தையும் லிங்க் பண்ணியிருக்காங்க. 2018-1998 எப்படி இருக்குங்கிறத லிங்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக படத்தில் வந்து ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. ஆல்ரெடி ஸ்டார் வார்ஸ், டியூன் இதிலெல்லாம் நாங்கள் பார்த்தது தான் இந்த இது. கண்டிப்பாக இருப்பாங்க, அதுதான் சஸ்பென்ஸ். அதை நீங்கள் வந்து பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐப்பு கொடுக்கும். நீங்கள் அதை உள்ளே வந்து பாருங்கள், அதுவும் சஸ்பென்ஸ் தான், அதுவும் வந்து பாருங்கள். ஓகே ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக புரியும். சரி, மகாபாரதம் தெரியாமல் கண்டிப்பாக இருக்க போகிறதில்லை. நானே ஒரு கிறிஸ்டின், எனக்கே மகாபாரதம் தெரிஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. ஸோ படம் இது வந்து எப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ஆவரேஜ் வாட்ச். ஏன்னா லென்த்து ரொம்ப, படத்தோட லென்த்து 3 மணி நேரம். ஸோ அதனால் டயர்ட் ஆயிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே. லென்த்தை கம்மி பண்ணியிருக்கலாம், தேவையில்லாமல் வளவளன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சார், இது வந்து ஸ்டார் வார்ஸ் அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்ததுனால, லூகாஸ் ஃபிலிம்ஸை, அது மேண்டலோரியன் அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்ததுனால அதில் உள்ளது தான் இங்கே இருந்ததுனால ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஃபீல் இல்லை. பட் அதெல்லாம் பார்க்காத மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். படம் நல்லாயிருக்கு, கடைசி ஹாஃப் அன் அவரில் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. கடைசி ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் புரியணும், அஸ்வத்தாமனா யார், அந்த ஸ்டோரி என்ன என்ன. ஆஃப்டர் தட் வந்து கிளைமேக்ஸில் வந்துட்டு எதை நோக்கி வந்துட்டு அந்த மூவி வந்துட்டு ரன் ஆகுது அப்படின்றது கிளியராக புரியுது. கண்டிப்பாக வந்துட்டு சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மூவி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டு
ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா, பட் பொன்னியின் செல்வன் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ரிவ்யூ வந்து எல்லாருக்குமே அது தேடலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ கான்செப்ட் என்ன, மகாபாரதம்னு என்ன, கிருஷ்ணர் யார், அர்ஜுனர் யார், அவங்க அபிமன்யு யார், ஸோ அவங்களோட பையன் வந்து பார்த்திங்கன்னா பரீட்சித், அது ஆஃப்டர் தட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ வந்துட்டு எல்லாமே தேடலை ஆரம்பிப்பாங்க. ஸோ எதனால் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு மேபி ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் எப்படி ரன் ஆகுது, அதான் இந்த ஜென்ரேஷனில் கடவுள் வந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. சூப்பர் கமல் சார் கெட்டப் என்னடா அப்படின்னு பார்த்தேன், பட் அந்த சின்ன அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு அவங்களோட எனர்ஜி வந்துட்டு இன்னும் அதிகமாகுது. அக்ரெசிவாக வெயிட்டிங் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர் கிராஃபிக்ஸ் எனக்கும் தெரியல, அந்த அளவுக்கெல்லாம் டீட்டெயிலிங் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. செகண்ட் பார்ட்டெல்லாம் இருக்கும், ஸோ அது பார்த்தா தான் புரியும் நினைக்கிறேன். இன்னும் சீரியஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு போட்டிருக்காங்க கடைசியில். ஸோ அது பார்த்தா தான் புரியும். ஓகே தான், மேக்கிங் எல்லாம் நல்லா தான், டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்டாக இருக்கும். தெரில பார்ப்போம், அது இல்லையான்னு ஃபஸ்ட் ஷோ பார்த்து சொல்ல முடியாது. எதுக்கு டிஃப்ரெண்டாக ட்ரைவ் இல்லை எதுக்குல, ஆக்சுவலி என்னென்னா ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது பெருசாக வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக ஆடியன்ஸாக சொல்லணும்னா எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு தான் தோணும். ஒரு மூவி ரிவியூராக பார்க்கும்போது சரி ஓகே ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சாக கொடுக்கலாம். இல்லைங்க, அது தேவையில்லாமல் அவருக்குன்னு ஒரு கண்டென்ட், அவருக்குன்னு ஒரு பெரிய சீனு, கை தூக்குறதுக்கு கிளாப்பு, கை அசைச்சா ஒரு கிளாப்பு, பார்க்க முடியலங்க என்னால. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் பில்டப்பு, படத்துக்கு பில்டப்னு பேர் வச்சுக்கலாம். என்ன இல்லை படத்தை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இல்லை நான் எவ்வளோ படத்தை பற்றி சொல்லியிருக்கேன், படத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். இல்லை இது எதுக்கு கெஸ்ட், எதுக்கு விஜய் தேவரகொண்டா கெஸ்ட் ரோலு, எதுக்கு ராஜமௌலி எதுக்கு கெஸ்ட் ரோலு, தளபதி விஜய்லாம் வரல, அவர் வந்திருந்தால் அவ்வளோவே இதே வேர்ல்டு லெவலில் இந்தியன் லெவலில் ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காண்டி எல்லாரையும் சும்மா சின்ன சின்னதாக பிட்டு பிட்டாக போட்டு மேபி செகண்ட் பார்ட்டில் மேபி பெருசாக காமிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. கடைசியில் பார்த்தா கம்பராமா கதையை கூடி எடுத்துகிட்டு கொண்டு விட்டாங்க, அதுதாங்க கடைசியில் கம்பராமா எடுத்து கொண்டு விட்டாங்க. மகாபாரதா, அதான் மகாபாரதா, அதை கூட்டிட்டு வந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க பாருங்க சொதப்பிட்டார், அது ஏற அமௌண்ட்டே கொடுத்துக்கலாம். என்ன சொல்றது இந்த படத்தை பத்தி ஒன்றும் இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம், பொம்மை படம் பார்க்குறீங்கன்னா அந்த பாட்டு போங்க. நன்றி, வணக்கம். பாகுபலியை தாண்டி அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் சார், அதை பிரேக் பண்ணுங்கிறது வந்து முடியாது. ஏன்னா உங்களுக்கு பாகுபலி வந்து இன்ச் பை இன்ச் உங்களுக்கு ஒரு இதுவுமே உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும், நம்ம எதுவுமே பார்க்காததாக இருக்கும். இந்த வேர்ல்டு வந்து அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோகிணி தியேட்டர்லேயே எவ்வளோ படம் வந்து பார்த்தாச்சிங்க. ஸ்டார் வார்ஸ் நீங்கள் எந்த இதுனாலும் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பேஸ் தான், அந்த ஒரு பேஸ் எடுத்து நம்ம மகாபாரதத்தை ஒரு ஃபியூஷனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்கிறதுனா அந்த மகாபாரத பாட் தான் எக்ஸ்ட்ராடினரி படத்தில், மற்றபடி எதுவுமே இல்லை. பிரபாஸ் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எல்லா ரோல்ஸுக்குமே ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு வெயிட்டேஜ் இருக்குது இந்த படத்தில். கமலஹாசன் வந்து அப்பப்போ தான் வந்துட்டு போகிறாரு, செகண்ட் பார்ட்டில் அவரோட ரோல் பெரிய பெருசாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி தான் அவர் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு படமும். ஃபஸ்ட் டேயில் 175 crores, 200 crores, 250 crores. இது ஓகே, ஒரு டீசெண்டாக இதுக்கு முன்னாடி வந்த ஆதி புருஷ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பெட்டரான படம் தான். ஆனால் சில இடத்துல வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகலை. மியூசிக் ஓகே, ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லை. எக்ஸ்ட்ராடினரி சில படம்லாம் பார்த்துருக்கீங்களா, மியூசிக்லேயே வந்து படம் நிற்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஆவரேஜான வாட்ச், ஆவரேஜான மியூசிக், தரமாக செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணுறேன்.
பார்ட் 2 வெயிட் பண்ணிருக்கேன். செகண்டா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு என்ன ஆக போகுது, தீபிகா படுக்கனுக்கு என்ன போகுதுன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கான்செப்ட் இன்வால்வ் பண்ணி அர்ஜுனர் அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், நாங்களாம் தெரியாம தான் வந்து பார்த்துட்டு போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். மகாபாரதனா நான்லாம் கூட தெரியாது. அர்ஜுனனு கர்ணனு கர்ணனே இப்போ தான் பார்க்குறேண்ணா. நீங்கள் வேறு லெவலில் போடுவோம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். வேறு லெவலில் இங்கே இவர்லாம் வந்துருக்காரு. ஒரு பேர் என்றா கீதா கோவிந்தன் ஒருத்தனை வச்சிருந்தாரு. விஜயதேவர் கொண்டா தரமா அவர் தான் அர்ஜுனனு. கர்ணனு இவர் பிரபாஸ், டபுள் ஆக்ஷனு, வேறு லெவலில் போடும். கல்கி தெரியலையே, பார்ட் டூவில் தான் வரும். கல்கி அது வந்து கதை தலை, அது அந்த கதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்காங்க. கண்டினியூ வந்தால் தான் தெரியும் எப்படின்னு. படம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, பார்க்கலாம்.